ஞானிகளிடம் பூஜையில் வேண்டியதை கேட்டால் கிடைக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப ஆசி வரும்னா நான் பாவிதன் தாயே மிகவும் புண்ணியவானப்பா. எந்த பாவிகளுக்கு இந்த பாவிகளுக்கெல்லாம் அருள் செய்த பெரும் எத்தனையோ பாவிகளாக அவன் ஆசி பெற்றிருக்கிறான் முருகா. எனக்கு அருள் செய்ய தவிர அந்த வாய்ப்பு இருக்கலாம். இப்போ புறப்பட்டு புக்கு திரிகின்றாவே நெறிப்படை உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு செவக்கு ரோமகருக்கும் புறப்பட்டு போகாது பொருசேட அது திருமண தேவன் ஐயா. திருமண தேவா இது வாய்ப்பு இல்லை. ஐயதாசான் முருகபெருமான் செய்தான். இந்த வாய் யோகத்துக்கு தலைவன் அவன்தான், ஞானத்துக்கு தலைவன் அவன்தான். எதையும் செய்வாடா தம்பி திருமண தேவா. நானும் செய்வேன், எது ஆசான் செய்வான். நினைக்கும் நினைப்பிற்கு நடிப்பவர்தான் திருமண தேவையென்றால் போகணும். அத்தனை நிமிஷம் வரும்னா ஆக இந்த வர்க்கம் ஞான வர்க்கம் அவன் என்று சாக மாட்டான். சாகாத வரம் பெற்றவர்கள் மனித ஞானிகள். ஏன்னா எப்படி ஒரு வாய்ப்பா? அந்த வாய்ப்பு அறா தருவான். அது எனது ஆசான் முருகன் தருவான், எனது ஆசான் அருணிகள் தருவான், எனது ஆசான் மாணிக்க வாசன் தருவான், எனது ஆசான் திருமண தேவன் தருவான். எல்லாம் ஒன்று தான், எல்லாருமே ஒரே அமைப்புல தான். ஆனால் கேட்கதான் இருக்கணும், கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக கேட்டால் நடக்கும். யாரை கேட்க வேண்டும்? ராமலிங்க சாமி கேட்கலாம், அருணிநாதர் கேட்கலாம், பதஞ்சி முனி வைக்கலாம், எல்லாம் அங்கே தான் போய் சேரும். எல்லா புக்ஜையும் அவதான். அவள் ஆற்றல் முருகனுக்கு உண்டு. இல்லடா புண்ணியவான் அல்லவா. போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தினான், போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியாய், போதம் தினவித்து புண்ணியராயினார் நாதன் அடைத்தால் நயனகுண்டர். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தி தான் முருகன் கொண்டுதான். ஆக ஞானம் என்ற சொல்லே முருகனால் தான் வந்தது. வருகிறானவன் அவன் தான் உலக மக்கள் தெரியும். இவ்வளோ பெரிய மனிதன் ஒரு நொடியில் வருவான். உருகு மடியவர் இருவன் இருள் பொறும், உதய தினகரன் இமகரன் வளவரும். உலகம் முழுவதும் நொடியில் வளவரன். அப்பப்போ ஒரு நொடியில் வருவானா? வருவேன் முருகபெருமான வருவான். உலகமே காப்பாற்ற வருகிறான். அடுத்த ஆண்டு வருவான், 2016 வந்துடுவான். ஏன்னா சும்மா சொல்லிகிட்டே சொல்லிடுற வர்றைய நாங்கள் சொல்ல போய் சொல்ல மாட்டான். அப்போ உடனே பதிவாயிடும். அவன் என்றும் இளமையாக இருப்பான். அவனுக்கு சாவு இல்லை. இல்லை எல்லா ஞானிக்கும் சாவு இல்லைடா. ஏன் அவ்வளோ ஆற்றல அவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனப்பா, சிறந்த எழுத்தாளனப்பா, பேச்சாளனப்பா, கவிஞனாக இருப்பான். அசைக்க முடியாதடா தம்பி. மனத்தை மொழி வெல்ல முடியாது, மனத்தை வெல்ல முடியாது. வெல்லலாம் 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 அது முருகன் ஆட்சியால். வெல்லலாம் 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 அது ஆசான் அகத்தியஸ்வர ஆட்சியலால். வெல்லலாம் வெல்லலாம் ஆசான் அருணிநாத ஆட்சியால். அத்தனையும் முருகப்பெருமான் ஆட்சிதான். நவகுடி சித்தரை சிறுவன் மிகப்பெரிய வல்லமை. அவன் தான் மூச்சு காத்தறிந்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.